காஷ்மீரில் தாக்குதல்களை தடுக்க புதிய பாதுகாப்பு திட்டம். கன்னிவெடி மற்றும் ஆளில்லா வான் அமைப்பு எதிர்ப்பு போர் முறை பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய அமெரிக்க வீரர்கள். பாதுகாப்பு படைகளுடன் நக்சல்கள் கடும் மோதல். ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளுக்கு 12 ஆண்டுகள் சிறை, டில்லி நீதிமன்றம் தீர்ப்பு. சீனா மற்றும் ரஷ்யா இடையே கடற்படை பயிற்சி, ஜப்பான் கவலை. ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் இடம்பெற்ற அப்பாவி மக்களின் கொலைகளை தொடர்ந்து இத்தகைய தாக்குதல்களை தடுக்கும் வகையில் புதிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை முதன்மை அமைப்பாக செயல்படும். மேலும் பிற பாதுகாப்பு படைகளுடனும் இணைந்து தாக்குதல்களை தடுக்க பணியாற்றும் என கூறப்படுகிறது. இது பற்றி ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் கடந்த 23ஆம் தேதியன்று மத்திய அமைச்சரிடம் தங்களது திட்டங்களை முன்மொழிந்தனர். அப்போது அவர்கள் மின்னணு கண்காணிப்பு, பொது இடங்களில் தீவிர ரோந்து, உளவு நெட்வொர்க்கை பலப்படுத்துதல், முக்கிய இடங்களில் சோதனை சாவடிகள் மற்றும் பாதுகாப்பு தடுப்புகள் அமைப்பது போன்றவற்றை முன்மொழிந்துள்ளனர். மேலும் மின்னணு கண்காணிப்பு திறன்களில் ஒன்றான கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்தி உடனுக்குடன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் காவலர்களை அலர்ட் செய்வதும் இதில் அடங்கும். உளவுத்துறை அமைப்புகள் மற்றும் தேசிய புலனாய்வு முகமை ஆகியவை காஷ்மீரில் இயங்கி வரும் முக்கிய பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை திரட்டும் பணியில் ஈடுபடுவர். மேலும் 80 பயங்கரவாதிகளின் குடும்பங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குறிப்பிட்ட சந்திப்பு ஸ்ரீநகரில் இடம்பெற்றதாகவும் இதில் IP தலைவர் அரவிந்த் குமார், CRPF தலைவர் குல்தீப் சிங், PSF தலைவர் பங்கஜ் சிங், NSG தலைவர் கணபதி, ஜம்மு காஷ்மீர் DGP தில்பாக் சிங் ஆகியோர் பங்கு பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலம் அன்கரேஜ் பகுதியில் இடம்பெற்று வரும் யுத்தபியாஸ் போர் பயிற்சியில் இந்திய அமெரிக்க வீரர்கள் பல்வேறு வகையான பயிற்சிகளை மேற்கொண்டனர். அந்த வகையில் ஆளில்லா வான் அமைப்பு எதிர்ப்பு மற்றும் கன்னிவெடி எதிர்ப்பு போர் முறைகளில் பயிற்சி மேற்கொண்டனர். அப்போது இந்திய வீரர்கள் கன்னிவெடி செயலிழப்பில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வீரர்கள் ஆளில்லா விமானங்களை ரேடியோ அலைவரிசைகள் மூலமாக முடக்கும் துப்பாக்கி மூலமாக தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து ஆளில்லா வாகனம் மூலமாக கன்னிவெடி கண்டுபிடிப்பு மற்றும் செயலிழப்பு, பின்னர் கன்னிவெடி பாதுகாப்பு திறன் கொண்ட பேந்தர் மற்றும் பஃபல்லோ வாகனங்களை இந்திய வீரர்களுக்கு காட்சிப்படுத்தினர். 14 நாட்கள் இடம்பெறும் இந்த பயிற்சியில் பல்வேறு வகையான ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டவரைவின் படி பயங்கரவாத எதிர்ப்பு, கிளர்ச்சி எதிர்ப்பு போர் திறன்களை இருதரப்பினரும் பரிசோதிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள வெங்கடபூர் பகுதியில் பாதுகாப்பு படைகள் மற்றும் நக்சல்கள் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவின் முலுகு மாவட்டத்தில் இந்த வெங்கடபூர் அமைந்துள்ளது. இங்கு முலுகு மாவட்ட காவல்துறையினர் மற்றும் கிரேஹவுண்ட் கமாண்டோ படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் 3 நக்சல்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து 1 SLR, 1 AK-47 துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினருக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என தெலுங்கானா காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத செயல்களுக்கு நிதி திரட்டியது, சதித்திட்டம் தீட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் இருவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்ற இருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து டில்லி நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது. ஜம்மு காஷ்மீர் பந்திபூரா மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஷரீப் சா, தலீப் லாலி மற்றும் அனந்த்நாக் மாவட்டம் பட்காமைச் சேர்ந்த முசாஃபர் அகமது தார், முஸ்தாக் அகமது லோன் ஆகிய 4 பேரையும் பயங்கரவாத செயல்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து நிதி திரட்டியது, பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்த தேசிய புலனாய்வு முகமை அவர்கள் மீது சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இவர்கள் 4 பேரும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் கீழ் செயல்பட்டு வந்தனர். அதில் முகமது ஷரீப் சா அந்த அமைப்பின் மண்டல தளபதியாக செயல்பட்டு வந்தவர். இந்த வழக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் 4 பேரையும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் குற்றவாளிகள் 4 பேருக்குமான தண்டனை விவரத்தை சிறப்பு நீதிபதி பிரவீன் சிங் திங்கட்கிழமை வாசித்தார். தீர்ப்பின் போது அவர் தெரிவிக்கையில், இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் மனித உயிர் மற்றும் உடைமைகளை அழிக்கும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடவில்லை என்ற போதும் அவர்கள் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் நடவடிக்கைகளுக்காக திரட்டிய நிதி பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இவர்களின்
நடவடிக்கையையும் நேரடி பயங்கரவாத நடவடிக்கையாகவே கருதி கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் முகமது ஷரீப் ஷாவுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹50,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது. முசோஃபர் அகமது தாருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹65,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது. தலிப் லாலிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹55,000 அபராதம் விதிக்கப்படுகிறது. முஸ்தாக் அகமது லோனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹45,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது என நீதிபதி உத்தரவிட்டார். இவர்களில் முகமது ஷரீப் ஷா கடந்த 2011 முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முஷாஃபர் அகமது தார் 2009 முதல் லாலி 8 ஆண்டுகளுக்கு மேலாகவும் சிறையில் உள்ளார். பாகிஸ்தான் அமைப்புகளிடமிருந்து பணத்தை பெற்று பரிமாற்றம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த முஷ்தாக் அகமது லோனை கடந்த 2011 என்ஐஏ கைது செய்திருந்தது. சீனா ரஷ்யா இணைந்து கடற்படை பயிற்சியில் ஈடுபடுவதற்கு ஜப்பான் கவலை தெரிவித்துள்ளது. சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஜப்பான் கடல் பகுதியில் கடந்த வாரம் கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டன. இரு நாட்டு கப்பல்களும் ஜப்பானின் பிரதான தீவான ஹொன்சு, வடக்கு தீவான ஹொகைடோ ஆகியவற்றுக்கு இடையே உள்ள சுகரு நீரிணை வழியாக கடந்த வாரம் திங்கட்கிழமையும் ஒசுமி நீரிணை வழியாக வியாழக்கிழமையும் கடந்து சென்றன. ஹொன்சு தீவை முழுமையாக சுற்றிவிட்டு அந்த கப்பல்கள் சீனாவை நோக்கி திரும்பிச் சென்றன. இது குறித்து ஜப்பான் துணை தலைமை அமைச்சரவை செயலர் யோஷிகிஹோ இசோசாகி திங்கட்கிழமை கூறியதாவது, சீன ரஷ்ய கடற்படை கப்பல்கள் இணைந்து முதன்முறையாக சுகரு ஒசுமி நீரிணை வழியாக கடந்து சென்றுள்ளன. இரு கப்பல்களுக்கும் பாதுகாப்பாக ஹெலிகாப்டர்களும் பறந்து சென்றன. இதற்கு பதிலடியாக ஜப்பான் தனது போர் விமானங்களை தயார் நிலையில் வைத்திருந்தது. அவர்களது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்றார். ஹொன்சு ஒசுமி நீரிணைகள் சர்வதேச நீர்வழி பாதையாக கருதப்படுகின்றன. சீன ரஷ்ய கப்பல்கள் தங்களது நாட்டு கடலெல்லைக்குள் வரவில்லை என ஜப்பான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஜப்பானின் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு சீன கடல் பகுதியில் உள்ள தீவுகளை சீனா தனக்கு சொந்தமானது என கூறி வருகிறது. மேலும் ஹொகைடோ தீவு தொடர்பாக ஜப்பான் ரஷ்யா இடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.